அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம நியூ விஷயமா இதில் பார்த்திங்கன்னா 13 வகையான தானியம் அடிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த தானியத்தோட பேர் சொல்லுங்கள் சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதை பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த எத்தனை தானியம் அடிக்கலாம், அந்த தானியத்தோட நேம் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெல். நெல் பார்த்திங்கன்னா நம்ம நியூ விஷயமா இதில் பார்த்திங்கன்னா நெல் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வரும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். இந்த தூசி கோலம் இல்லாமல் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். விவசாயம் நிறைய பேர் நம்ம ஏரியாவில், விழுப்புரம் மாவட்டத்துலையும் சரி, நம்ம வண்டிலும் சரி, பல ஏரியாவில் பார்த்திங்கன்னா நம்ம நெல் அடிச்சிருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்திருக்கு சொல்லிட்டு விவசாயம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதே போல் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேழ்வரகு. கேழ்வரகு பார்த்திங்கன்னா நம்ம இயந்திரத்தில் பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துலேயும் அடிச்சிருக்கோம், கேழ்வரகும் அடிச்சிருக்கோம், அதுவும் அருமையாக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திணை. திணையும் அடிச்சிருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா எங்கேயாவது சில இடத்துல தான் இருக்கும். அப்புறம் பல மற்ற மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வேறு இடத்துல பார்த்திங்கன்னா திணை இருக்கும், அங்கே நிறைய பேர் அடிக்கலாம். அது போல் வரகு அடிக்கலாம். அதே போல் சாமையும் அடிக்கலாம். கம்பு அடிச்சிருக்கு. கம்பும் பார்த்திங்கன்னா நம்ம இயந்திரத்தில் பார்த்திங்கன்னா கம்பு அடிச்சிருக்கோம். நம்ம மிஷினில் பார்த்திங்கன்னா நம்ம விழுப்புரம் மாவட்டத்திலே பக்கத்து ஏரியாவில் பார்த்திங்கன்னா கம்பு நிறையா இடத்துல அடிச்சிருக்கோம். நம்ம மிஷினில் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வரும், அந்த கூலம் இல்லாமல் நல்லா வரும். அதே போல் வெளியும் வாரி அடிக்காமல் பர்ஃபெக்டாக வரும். பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்ம செட்டிங்ஸ் போட்டாலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லா பயிரையும் பார்த்திங்கன்னா அருமையாக பிரித்து எடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காராமணி. காராமணி பார்த்திங்கன்னா நம்ம மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா காராமணி சொல்லுவோம். வேறு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பனிப்பயிர் அப்படி சொல்லிட்டு நிறைய ஏரியாவில் பார்த்திங்கன்னா பனிப்பயிர் அப்படி சொல்லுவாங்க. சில மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இது மாதிரி காராமணின்னு என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா காராமணி என்ன சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா காராமணி பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மக்காசோளம். இப்போ பார்த்திங்கன்னா மக்காசோளம் பார்த்திங்கன்னா நம்ம முன்னி விஷயமா இதில் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஓடி, எந்த பிரச்சனை இல்லாமல் நல்லா ஓடிட்டு இருக்குது. அது பார்த்திங்கன்னா பல மாவட்டத்துலையும் பார்த்திங்கன்னா மக்காசோளம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நல்லபடியாக பிரித்து தருது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்காசோளமும் நம்ம நியூ விஷயமா இதில் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஓடுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மல்லாட்டை. நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மல்லாட்டைன்னு சொல்லுவோம். மற்ற மாவட்டத்தில் தஞ்சாவூர் சைடில் பார்த்திங்கன்னா கடல்னு சொல்லுவாங்க. இன்னொரு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வேர்க்கடலையும் சொல்லுவாங்க. அதே போல் பல மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேம் வச்சுருக்காங்க. இந்த மல்லாட்டைக்கு மட்டும் பல நேம் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா அது நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. மலாட்டைன்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மலாட்டனா என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க ஏரியாவில் பார்த்திங்கன்னா கடலை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உளுந்து. உளுந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. உளுந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை இல்லாமல் இப்போயும் பார்த்திங்கன்னா நிறைய வண்டி நிறைய மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வண்டி ஓடிட்டு இருக்குது. உளுந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ராப்ளம் இல்லாமல் அருமையாக வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடுகு. கடுகு பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா கடுகு அப்படி எதுவும் இல்லை. இப்போ நம்ம நியூ விஷயமா இதில் பார்த்திங்கன்னா பஞ்சாபில் பார்த்திங்கன்னா ஓட்டிக்கிறாங்க. கடுகு பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்திருக்கு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி. பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணின்றதே இல்லை. பஞ்சாபில் பார்த்திங்கன்னா அங்கே ஓட்டி நம்மளுக்கு வீடியோ அனுப்பியிருக்காங்க. நம்ம யூடியூப் சேனல்லையும் பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி ஓடுறது பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருப்போம், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோதுமை. கோதுமை பார்த்திங்கன்னா பல ஏரியாவில் பார்த்திங்கன்னா கோதுமை ஓடிட்டு இருக்குது. நம்ம நியூ விஷயமா இதில் பார்த்திங்கன்னா கோதுமை பர்ஃபெக்டாக வரும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் பர்ஃபெக்டாக வரும். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 13 வகையான தானியம் பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா 13 வகையான தானியமும் நம்ம நியூ விஷயமா இதில் பார்த்திங்கன்னா ஓட்டி பார்த்துருக்காங்க, அருமையாக வந்து சொல்லிட்டு வீடியோவை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பர்ஃபெக்டாக வர எந்த பிரச்சனை இல்லாமல் வரும். நீங்களும் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து இப்போ சொன்ன தானியத்துலாம் நீங்கள் எந்தெந்த தானியம் உங்கள் ஏந்தத்தில் பார்த்திங்கன்னா அடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா எந்த தானியம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம நியூ விஷயமா இயந்திரம் யாருக்குன்னா வேணும்னா சொல்லிட்டு நம்மளுக்கு நம்ம கான்டாக்ட் நம்பர் தரோம், மறக்காமல் நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பப்பட்ட இயந்திரம் பேக் டோகிரியாக இருக்கட்டும், சைட் டோகிரியாக இருக்கட்டும், உங்களுக்கு விருப்பப்பட்ட இயந்திரம் பார்த்திங்கன்னா நீங்கள் மறக்காமல் நீங்கள் வாங்கிக்கிங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் செட்டிங்ஸும் சரி சர்வீஸும் சரி நாங்கள் பண்ணி செஞ்சு தருவோம். நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் நீ விஷயமா இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சின்ன சின்ன ஃபால்ட் வரும் தான், அதுக்கு பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் மூலியமாக நம்ம சரி பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் நேராக வந்து கூட உங்கள் செட்டிங்ஸ் போட்டு தருவோம். வண்டி எடுக்கிற போது யாரும் பயப்பட வேணாம், ஐயோ ஓட்ட தெரியல சொல்லிட்டு யாரும் பயப்பட வேணாம், ஈஸியாக கற்றுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஒவ்வொரு செட்டிங்ஸும் ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் கற்றுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சொன்ன தானியம் எல்லாமே நம்ம நீ விஷயமா மல்டி ட்ரெஸ்ஸர் பார்த்திங்கன்னா அருமையாக வரும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். 13 வகையான தானியத்தை பார்த்திங்கன்னா சுலபமான முறையில் ஈஸியான முறையில் பார்த்திங்கன்னா சுத்தமாகவும் தெளிவாகவும் பிரித்து தருது. உங்களுக்கு இந்த இயந்திரம் வேணாலும் மறக்காமல் கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.